பம்ப் பண்ணும்போது மெயின் ட்ரிக் இதுதான். மேனுவல் பம்பிங்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது. ஃபைனலி இன்னைக்கு வந்து டண்டரன் 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 டன் என்னன்னு பார்க்குறீங்களா, அவன்ட் மேனுவல் ப்ரெஸ் பம்புங்க. இது ஒருவேளை நீங்கள் மேனுவல் பம்ப் வாங்கிட்டீங்க இல்லை வாங்க போகிறீங்க, எப்படி மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணால் வந்து பால் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். யூஸ்வலாகவே பம்ப் பண்ணால் பால் கம்மியாகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஒரு மேனுவல் பம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு என் டு என் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்டை வந்து நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல கிளியர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் விலாக். இது தமிழோட விலாக், ஹாப்பி ஹோம், ஹெல்தி மீல், கொஞ்சம் கார்டனிங் அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்டிங். நிறைய பேர் கேட்டிங்க ஏன்னா கார்டனிங் ஒன்றுமே போடலன்னு, ஃபுல்லாக ஸ்னோங்க வேணால் நான் வந்து என்னோடய இன்டோர் பிளான்ஸ் தான் போடணும், ப்ளஸ் என்னோடய சீட் கலெக்ஷன்ஸ் பற்றிலாம் நான் போடுறேன். தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்னா மேனுவல் பம்ப். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் போடணுன்றத வீடியோ. ஸோ இன்றைக்கி ஃபைனல்லி ஹவு டு யூஸ் மேனுவல் பம்ப் டு இன்க்ரீஸ் ப்ரெஸ்ட் மில்க் சப்ளை இன் தமிழ், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். வேறு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இஃப் யூஆர் நியூ டு தமிழ் விலாக், வெல்கம் டு தமிழ் விலாக். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தட். என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு நான் யூஸ் பண்ண ப்ரெஸ் பம்ப் இதுங்க. நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இனிஷியலில் வந்து எனக்கு அந்த அந்த பம்பிங் பற்றிலாம் ஐடியாவே இல்லாதப்ப எங்கள் அண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த பம்ப் இது. இப்போ நான் இது வந்து புதுசு தான், இப்போ நான் ஆர்டர் போட்டது புதுசாக. அந்த பம்ப் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்வியஸ்லி அன்பாக்சிங் அவன்ட் மேனுவல் பம்ப், ஃபிலிப்ஸ் அவன்ட் மேனுவல் பம்ப். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு யூஸ் மேனுவல் பம்ப், எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் ப்ரெஸ் பம்ப் எஃபெக்டிவ்லி டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை இன் தமிழ், அதுவும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த என்டையர் வீடியோவில் மேனுவல் பம்பில் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுவோம், மேனுவல் பம்பில் இருக்கிற பேசிக்ஸு, மேனுவல் பம்பை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நான் ஏற்கனவே ப்ரெஸ் பம்பிங் டிப்ஸ்டெல்லாம் சொல்லியிருப்பேன், நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன், amazon.com யூஎஸ்ஏல. நீங்கள் இதை வந்து இந்தியாவிலையும் வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு மேனுவல் பம்ப் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த ப்ரெஸ் பேடு, சமயத்தில் மில்க் லீக்கேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்காக ப்ரெஸ் பேட் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அணுக்கு ஃபஸ்ட் பேபிக்கு அந்த பிரச்சனை வரல. இன்ஸ்ட்ரக்ஷன் லீஃப்லெட்டுன்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து மேனுவல் ஒன்று இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த யூசர் மேனுவல்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதை எப்படி வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த லிட்டை எடுத்துட்டு இது வந்து இது கூடவே மூடி அதுக்கு இன்னொன்றுலாம் கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முதல்ல நான் பம்பை சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் ஃப்ளான்ஜ் இருக்கும். சரியா? இந்த சிலிக்கான் ஃப்ளான்ஜை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது இந்த பாட்டில் கட்டிடுறேன். இந்த பாட்டில் வந்து நம்ம என்ன வைட் மவுத் பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஸ்பெக்ட்ராவோடது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, அகலமான பாட்டில்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன பாட்டில் மெடலா பாட்டில் தான் இருக்குன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி ஒரு கேப் கிடைக்கும், அதை போட்டு நீங்கள் மெடலா பாட்டில் கூட இதில் யூஸ் பண்ண முடியும். எனிஹவ் நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணி காட்டிடுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஹேண்டில் இப்படியே வந்துரு பாருங்கள், உடஞ்சிடுச்சுன்னா நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து அந்த லிவர் இருக்கு இல்லையா, இதை வந்து அப் அண்ட் டவுன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேக்கம் க்ரியேட் பண்ணுறது, அவ்வளோதான். இதுதான் வந்து ஆக்சுவல் பம்பிங் மிஷின். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டக்பில். இதை வந்து டக்பில் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்பில் வால்வு. இது வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இது பாருங்கள், க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதாவது இதில் இந்த கேப் இல்லாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள்.
இப்படி இருக்கணும். இதில் எப்போவுமே டிஃபால்ட்டாக ஒரு கேப் இருக்கும் சமயத்தில், அப்படி இருந்ததுன்னா அந்த பம்ப் வந்து சரியாக பம்ப் பண்ணாது, ஓகேவா? ஸோ எப்போவுமே பம்பை வாங்கினதுக்கப்புறம் அந்த டக்பிள் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். இதில் கேப் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து பம்பிங்கில் ஈஸியாக இருக்காது, என்ன தான் பம்ப் பண்ணாலும் பால் வராது, ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த வால் வந்து நமக்கு தனியாகவே கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, எவ்ரி 6 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த டக்பிள் வால் வந்து மாற்றணும். அப்பப்போ பார்த்துட்டே இருங்க இதில் கேப் விழுதான்னு, ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. சமயத்தில் இதில் கேப் இருந்தாலும் நமக்கு பால் வராது, ஓகேவா? ஸோ இதை நம்ம ரெகுலராக மாற்றணும். இது வந்து எனக்கு அவன்ஸில் பிடிச்சது என்னென்னா, இதில் வந்து இப்படி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இப்படி இருக்கிறதுனால நம்மளால் இதை ஈஸியாக அதில் சொருவ முடியும். எடுக்கும் போதும் ஈஸியாக வரும், ஏன்னா தாய்ப்பால் நிறையா கொழுப்பு இருக்கும்ல, அப்படி வழுக்கிக்கிட்டு வரும். இது இப்படி கரெக்டாக ஹோல்ட் பண்ணி இழுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த டக்பிள். அவன்ட்டில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து அவ்வளோதாங்க, இதுதான் பார்ட்ஸு, சரியா? இதுக்கு மேலே இதை கழட்ட முடியாது, அவ்வளோதான். இப்போது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருங்க. இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்ச் இருக்குது, அடுத்தது வந்து பாட்டிலு, அப்புறம் இந்த டக்பிள்ளு, அதுக்கப்புறம் லிவர் ஹேண்டில், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயின் பம்பிங் பார்ட், ஓகேவா? இது போக இதில் அந்த மில்க் வந்து இது வழியாக போகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹோல்டர், ஓகேவா? இப்போ திரும்ப எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து ஃபிட், இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு, இப்படியே இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ஸ்டெர்லைஸ் ஆகிடும், ஓகேவா? எப்போவுமே அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க கொதிக்க வச்சுக்கிட்டு இது எதையும் உள்ளே போடாதீங்க. பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் அதில் போடுங்க, ஓகேவா? இப்போ இது இப்போ எப்படி திரும்பவும் அசம்பிள் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த டக்பில்ல போட்டுக்கணும். எப்போவும் ஒரு 8 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த டக்பில்ல மாற்றிடணும். இதுக்கு வேறு வால்வ் கிடைக்கும், அது கிடைக்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அமேசானில் என்ன இருக்குதோ அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. டக்பில்ல போட்டு இந்த பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மேலே இதை போடணும். மேலே இதை போட்டு அவ்வளோதான், ஓகேச்சா? அடுத்தது இந்த ஹேண்டில் அதில் உள்ளே விட்டு இப்படி வச்சிங்கனாலே ஹோல்ட் ஆகிடும், அவ்வளோதான், ஓகேவா? எவ்வளவு பண்ணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ளாஞ்சில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை யார் யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும், யார் யார் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லோரும் இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்ச் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட நிப்பிள் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த ஃப்ளாஞ்ச் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது, ஓகேவா? அது என்னென்னு நான் அந்த வீடியோவில் அப்புறம் சொல்கிறேன். இதில் முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இப்போ இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் பம்ப் பண்ணி முடிச்சிட்டிங்களோ அப்போ இப்படி எடுத்து வச்சிட வேண்டியதான், ஓகேவா? இப்போ இது போக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு ஒரு நிப்பிளோடு இருக்கிற ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, இன்னொரு கேப் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணணும் சொல்லிடுறேன். இப்போ இதில் பால் நம்ம வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேவா? குழந்த அவ்வளோ பாலையும் குடிக்கலைன்னா இந்த லிட்டை போட்டு நீங்கள் வந்து இதை மூடி அப்படியே வந்து வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சுட்டு அடுத்த சர்விங்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து இப்போது இதுக்கு லிட்டு போட வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த லிட்டை இப்படி போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம் பம்பை. ஸோ நெக்ஸ்ட் செஷன் இதை வந்து அப்படியே இந்த ஹோல்டரோடு இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து இதை இப்படி எடுத்துகிட்டு இந்த பம்பை வந்து திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹோல்டே நம்மளால் வாஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இது பார்த்திங்கன்னா, வாங்க என்ன திறக்க முடியா வந்துருச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா 1 hole தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நிப்பிளில், அதிலே போட்டிருப்போம், இதிலே வந்து போட்டிருப்போம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதில் எழுதியிருக்கும் பாருங்கள், 1 and போட்டிருக்கா, அப்படியே இது 1 hole. ஸோ இது வந்து வந்து நம்ம நியூ பார்னுக்கு கொடுக்கறது வெறும் ஒரே ஒரு ஹோல் இருக்கிறது, ஒரு 7 to 10 days கொடுக்கறது. அதுக்கப்புறம்லாம் கண்டிப்பாக ஹோல் மாற்றிடுங்க, ஓகேவா? இது 1 இருக்கா,
இதே மாதிரி த்ரீ ஹோல்ஸ் இருக்கும், த்ரீ ஹோல்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் டூ வீக்ஸ் அதுக்கு மேலேயும் ஒரே ஹோல் போட்டிருக்கிறது கொடுக்காதீங்க, குழந்தையால ரொம்ப நேரம் செக் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும், சரியா? எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ திரும்பவும் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபோர் ஹோல்ஸ் இருக்கும், ஃபோர் ஹோல்ஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து ஃபோர் ஹோல்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னோடய டாக்டர் அது எனக்கு சொன்னது, நான் அதை சொல்கிறேன். இப்போ இதில் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான், ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், குடித்தது போக மீதி பால் இருந்தால் இப்படியே மூடி போட்டு வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான் அன்பாக்சிங். ஃபஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பம்பிங்லாம் நம்ம எதை சரியாக பண்ணுறோங்கிறத விட எதெல்லாம் வந்து தப்பாக பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் காமன் மிஸ்டேக்ஸ் இன் மேனுவல் ப்ரெஸ் பம்பிங் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்பர் ஒன் என்னென்னா, உங்களோட ஃப்ளாஞ்ச் சைஸ், ஓகேவா? இது வந்து நம்மளோட சேனல் வியூஸ் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் மேனுவல் பம்புங்கிறதுனால நான் சொல்லிடுறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. கண்டிப்பாக உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் செக் பண்ணணும், ஓகேவா? அது வந்து நிப்பிள் ரூலர் ஒன்று பண்ணணும், அதுக்கு நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சஜஷன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதை பார்த்து நிப்பிள் ரூலர் ஒன்று செஞ்சு உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் என்னன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் தெரிஞ்சாதான் உங்களுக்கு சரியான மிஷின் என்னன்னு பார்த்து உங்களால் வாங்கிக்க முடியும், ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா அவன்ட் மேனுவல் பம்ப். இப்போ இதே மாதிரி லவ் லாப் இருக்கும், ஈவன் ஃப்ளோ இருக்கும், நிறைய மேனுவல் பம்ப்ஸ் இருக்குது, சரியா? நான் வந்து அவன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அவன்ட் பற்றி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் எல்லா மேனுவல் பம்புக்குமே இதை எடுத்துக்கலாம். என்னென்னா உங்களோட ஃப்ளாஞ்ச் சைஸு கரெக்டாக ஃபிட் ஆகணும். நான் உங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. அந்த மாதிரி அது எப்படி இருக்கணும்னா, இந்த ஃப்ளாஞ்ச் உள்ள உங்களோட நிப்பிள் போகுது இல்லையா, அது வந்து சுற்றி உராயாமல் இருக்கணும், இதில் சைடில் படாமல் இருக்கணும். எப்பவும் பம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து தேங்காய், இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாக தேங்காய் தடவிக்கோங்க. தேங்காய் வந்து குழந்தைக்கு போகலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும் உங்களோட பம்பிங் செஷன். ஏன் சிலருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் இந்த ஃப்ளாஞ்சோட டயாமீட்டரை விட பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு பம்பிங் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஃபிட் ஆகுற மாதிரியான பம்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்படி எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர், இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்சோட டயாமீட்டர், இது வந்து ஃப்ளாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்சோட டயாமீட்டர் வந்து 25 mm. இப்போ இது பார்த்தீங்கன்னா 30.5 mm, ஓகேவா? இப்போது இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்சு, இப்போ இந்த அவன்ட் மேனுவல் யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும்னா, உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் வந்து 23 mm ஆவோ 24 mm ஆவோ இருந்தாலோ, இல்லை உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் வந்து 27 mm இருந்தாலோ 28 mm இருந்தாலோ, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேனுவல் பம்ப் வந்து செட் ஆகும், ஓகேவா? இப்போ உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் 15 mm இருக்குது, இல்லை உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் வந்து 31 mm இருக்குது, இல்லை உங்கள் 17 mm இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் பம்ப் செட் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான எலக்ட்ரிக் பம்ப் தான் வாங்கிக்கணும், ஓகேவா? உங்களோட நிப்பிள் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்கும், இதில் எழுதியிருக்கு பாருங்கள், 25 போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? 25 போட்டிருக்கு. ஸோ இது வந்து 25 ஃப்ளாஞ்ச் சைஸ். உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் 24 ஆவோ 23 ஆவோ இல்லை 22 ஆவோ இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்ச் போட்டு தான் பம்ப் பண்ணணும். இப்படி டைரெக்டாக பம்ப் பண்ணிங்கன்னா பால் கம்மியாக தான் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு நிப்பிளுக்கும் வேறு வேறு டயாமீட்டர் உள்ளவங்க, இப்போ ஒரு சைடு வந்து 23 இருக்குது, இன்னொரு சைடு 26 இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த சைடு 23 இருக்கோ அதுக்கு சிலிக்கான் ஃப்ளாஞ்ச் போட்டோம், இப்போ எந்த சைடு 26 இருக்கோ அப்போ இந்த சிலிக்கான் ஃப்ளாஞ்சை எடுத்துகிட்டு பம்ப் பண்ணணும், ஓகே? இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 28 mm நிப்பிள் டயாமீட்டர் இருந்தால், நீங்கள் சிலிக்கான் ஃப்ளாஞ்சே யூஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இதில் தான் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளாஞ்சு இதில் தான் நீங்கள் வந்து பம்ப் பண்ணணும் டைரெக்டாக. நீங்கள் பெரிய நிப்பிள் இருக்கவங்க, அதாவது அபவ் 25 இருக்கிறவங்க இதை போட்டு பண்ணால் உங்களுக்கு சோர் நிப்பிள் வரும், இல்லை நிப்பிள் வலிக்கும், பம்ப் பண்ணும்போது வலிக்கும்,
சரியா? அதனால் இதை கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது புரியலன்னா திரும்பவும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த சிலிக்கான் ஷீல்டை போட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து இந்த லிட்டை போட்டு இதில் க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைனா இந்த லிட் இதில் நிற்காது. ஓகே, அப்போ தான் ஃப்ரிட்ஜில் நீங்கள் இப்படி வைக்க முடியும். ஓகேவா? இதில் நீங்கள் அப்புறம் என்ன தான் பம்ப் பண்ணாலும் உங்களுக்கு பம்பிங்கில் பால் வராது. ஓகேவா? இதுதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பம்ப் பண்ணாலே பால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கரெக்ட், உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டாக இல்லாத ஃப்ளாஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பால் வராது. ஓகேவா? அடுத்தது, நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக போட்டு பம்ப் பண்ணக்கூடாது. எப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி பால் வரல, நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, மெல்ல தான் பம்ப் பண்ணணும். ஓகேவா? எப்படின்னா, இப்போ குழந்தை எப்படி பேசிஃபை பண்ணுவோம் அந்த மாதிரி, ஃபஸ்ட்டு குழந்தை மம்மம்னு பண்ணும்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு அஞ்சு ஆறு ப்ளோ கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ப்ளோ பெரிய ப்ளோ பண்ணலாம். அதுவுமே இந்த ஹேண்டில் எண்டு எண்டு அடிக்கக்கூடாது. ஓகேவா? கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6 பண்ணிவிட்டு அதிலே அடுத்து அதிலே 3, அதுவுமே ஃபுல் எண்டு போகக்கூடாது, கொஞ்சம் தூரம் தான் பண்ணணும். ஓகேவா? அப்படி தான் பண்ணணும். கம்மியாக பண்ண ப்ரெஷர் கொடுத்தா தான் பால் நல்லா வரும். பிறந்த குழந்தை மொதல் இதுலலாம் வந்து நம்மள்ட்ட அவ்வளோ சக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பால் வரலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் தண்ணி பம்ப் அடிக்கிற மாதிரி போட்டு, கை பம்ப் அடிக்கிற மாதிரி போட்டு மடார் 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 மடார்னு பண்ணிங்கன்னா சோர் நிப்பிள் தான் வரும். அதுவும் உங்களோட ஃப்ளான் சைஸ் இல்லாத ஒரு பம்பை வச்சு நீங்கள் பம்ப் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இப்போது உங்களோட நிப்பிள் டயாமீட்டர் 32 mm இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இந்த இதில் சிலிக்கான் ஃப்ளாஞ்சியும் போட்டு நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா பால் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அது போக உங்களுக்கு சோர் நிப்பிளும் வந்துடும். சரியா? ஸோ ரைட் மேனுவல் பம்ப் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். பம்ப் பண்ணும்போது எப்போவும் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பால் வரலன்னு தான் மோஸ்ட்லி பம்ப் பண்ணுவோம், இல்லை பால் கட்டி இருக்குன்னு பம்ப் பண்ணுவோம் இல்லையா? அப்போ பம்ப் பண்ணும்போது போட்டு இது இப்போ வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இருக்க அந்த மிஷினு இதை போட்டு ஃபுல் இப்படி 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 ஃபுல்லாக போட்டு அடிக்கக்கூடாது. ஓகேவா? எப்படி பம்ப் பண்ணணும்னா, பம்ப் பண்ணும்போது மெயின் ட்ரிக் இது தான். மேனுவல் பம்பிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபுல் ப்ளோ கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுரல, அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரியே இருப்பாருங்க. இது வந்து குழந்தை அந்த பேசிஃபை பண்ணுவாங்க இல்லையா நம்மள்ட்ட மம்மம்னு, அந்த மாதிரி இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ நான் எத்தனை செகண்ட் பண்ணியிருப்பேன், ஒரு 12 seconds பண்ணியிருப்பேனா? இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 ப்ளோ 4 ப்ளோ 5 ப்ளோ வந்து இப்படி பண்ணலாம். ஆனால் எப்போவுமே எண்டு எண்டு இப்படி போட்டு அடிக்கவே கூடாது. ஓகேவா? எப்போவும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்போ ஒரு ப்ளோ 3, 4, 5, 6 அடுத்தது திரும்பவும் குழந்தை மம்மம்னு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து இப்படி தான் பண்ணணும். த்ரூ அவுட்டாக நீங்கள் பண்ணுற 20 நிமிஷமும் இப்போ ஒரு சைடுக்கு 20 நிமிஷம்னா த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக இப்படி போட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் உங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்கன்னா பால் வரவே வராது. சரியா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 ப்ளோ பெருசு, அப்புறம் ரொம்ப நேரம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 ப்ளோ பெருசு, அப்போ தான் பால் வரும். இப்போ அடுத்து வந்துன்னா, இந்த பம்ப் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பம்ப் பண்ணலாம்? ஓகேவா? அப்புறம் இந்த பம்பை எக்ஸாக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கேஸு, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து ஒரு 3 days ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதுக்குள்ளே குழந்தை வந்து உங்கள்கிட்ட பால் குடிக்கல, இல்லை குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க, சம்மார் அதர் ரீசன் உங்களால் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல, இல்லை குழந்தை சக் பண்ணல, ஏதோ ஒரு ரீசன்னாலும் நீங்கள் சிரிஞ்ச் போட்டு பால் எடுக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு தடவையும் ஈச் சைடு 15 minutes பண்ணணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தடவை பண்ணணும்னா 9 to 10 times பண்ணணும். சரியா?
இப்போ பிறந்த குழந்தை வந்து 9 to 10 times பால் குடிப்பாங்க இல்லையா, 11 times கூட குடிப்பாங்க சமயத்தில். ஸோ நம்மளால 11 times பண்ண முடியாது மேனுவல் பம்பில், பட் ஸ்டில் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் 10 மினிட்ஸாக கூட 11 times பண்ணலாம், இல்லை 15 மினிட்ஸாக 9 times பண்ணணும். ஏன்னா மேபி அடுத்த வாரத்தில் கூட குழந்தை உங்கள்ட்ட சக் பண்ணி குடிப்பாங்க, ஆனால் அப்போ பால் வரணும் இல்லையா. ஸோ அந்த மீன் டைமில் நம்ம மில்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக பம்ப் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பம்பும் பண்ணுறேன் குழந்தைக்கு ஃபீடும் பண்ணணுன்னா என்கிட்ட பால் வராதுல்ல, அப்போ பம்ப் பண்ணாமல் பால் வந்து என்கிட்ட சேர்ந்தால் தானே குழந்தை அடுத்த தடவை குடிப்பாங்க. ஸோ அடுத்த தடவை குடிக்கிறதுக்கு பால் இருக்கணும்ல, நீங்கள் பம்ப் பண்ணியே ஃபுல்லாக எடுக்க சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி குழந்தை ஃபீட் ஆகும்போது பால் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் நியூபார்ன் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா பிறந்ததுலேருந்து நீங்கள் நிறைய ஜூஸ் குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், எவ்ரி 2 hours once ஏதாவது ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிடணும். ஓகேவா, இப்போ நம்மளோட பம்பிங் ப்ரெஸ்ட் பம்பிங் டிப்ஸில் நான் நியூ மாம் ஃபுட் ரொட்டீன்னு ஒரு ப்ரெஸ்ட் பம்பிங் டிப் போட்டிருப்பேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இருந்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி 2 hours once ஏதாவது ஒன்று சாலிட் ஃபுட்டும் சாப்பிடணும், லிக்விட் ஃபுட்டும் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக பால் வரும். இப்போ நீங்கள் பம்ப் பண்ணிட்டீங்கன்னா கூட பம்ப் பண்ண 10 நிமிஷத்தில் புல்லு அழுகுதுன்னா புல்லு அழுகிற சத்தம் கேட்டாலே தானாக நமக்கு பால் புதுசாக ஊறும். ஊறணும்னா அதுக்கு முதல்ல உள்ளே ஏதாவது ஒன்று போயிருக்கணும்ல. நீங்கள் வந்து காலையில் 9 மணிக்கு தான் சாப்பிட்றீங்கன்னா குழந்தை நைட்டெல்லாம் உங்கள்கிட்ட பால் குடிக்குதுன்னா நீங்கள் நைட்லாமும் ஏதாவது சாப்பிட்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நைட்டு பசிக்கும் நம்ம எதாவது சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்போ என்னென்னா ஏர்லி மார்னிங்லனா நீங்கள் நிறைய சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பால் ஊறும். நீங்கள் 9 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி வெறும் ஒவ்வொரு டம்ளர் நோண்டு பால் குடிச்சிருக்கீங்கன்னா குழந்தைக்கு எப்படி பால் வரும் சரியா. அதனால் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடுங்க, மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா. இது வந்து நியூபார்ன் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணும். நான் அப்படி யூஸ் பண்ணி தான் மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். நான் வந்து 5th day ஈவினிங் எங்கள் அண்ணி வந்து எனக்கு மேனுவல் பம்ப் வாங்கி வந்து கொடுத்தாங்க, இந்த பம்பு தான். ஸோ இதில் தான் வந்து நான் பம்ப் பண்ணேன். அப்போலாம் சத்தியமாக எனக்கு வந்து ஃப்ளான் சைஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகணும், இது வந்து சிலிக்கான் ஃப்ளான்ஜை இப்போ நமக்கு வந்து நிப்பிள் பெருசாக இருந்ததுன்னா இதை எடுத்துட்டு பம்ப் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது சரியா. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சேன். அடுத்தது வந்து இப்போது இல்லை, இப்போ எனக்கு வந்து குழந்தை வந்து ஃபீட் பண்ணுறாங்க ஆனால் மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் பம்ப் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் மேனுவல் பம்ப் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேனுவல் பம்பையும் வச்சு இந்த பக்கம் ஒரு 20 நிமிஷம் இந்த பக்கம் ஒரு 20 நிமிஷம் பம்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆல்ரெடி நமக்கே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேவா. அதுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா குழந்தை எப்போல்லாம் குடிக்குதோ, நீங்கள் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க, குழந்தை வந்து உங்கள்கிட்ட ஒரு 1/2 hour ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈச் சைட் 10 மினிட்ஸ் பம்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து மில்க் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை. இப்போ குழந்தை உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் குடிக்குது ஒரு செஷனுக்கு, ஒரு வேலைக்கு 5 நிமிஷம் சும்மா பேசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை தடவை பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக 9 தடவை பம்ப் பண்ணும் ஓகேவா. ஒரு செஷனில் ஒரு சைடு 20 மினிட்ஸ் பம்ப் பண்ணும் ஓகே. மற்ற வேலையெல்லாம் வீட்டிலலாம் பார்த்துப்பாங்க, என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது டபுள் எலக்ட்ரிக், நாங்கள் வந்து அவ்வளோ எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கான பதில் இது, கண்டிப்பாக நீங்கள் 9 times பண்ணணும் ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் சைட் 20 மினிட்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களோட ஃப்ளான் சைஸ் வந்து 15 mm ஆவோ 17 mm ஆவோ இருக்குது இல்லை 32 mm இருக்குன்னா மேனுவல் பம்ப் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. சின்ஸ் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஆல் திஸ் டோன்ட் கோ ஃபார் மேனுவல் பம்பிங் ஓகே. அடுத்து உங்களுக்கு ஒருவேளை வந்து 23 mm இருக்குது இல்லை 27 mm இருக்குன்னா 23 mm இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும், 23 mm இருக்கவங்க இதை போட்டு யூஸ் பண்ணும், 27 mm இருக்கவங்க இதை எடுத்துகிட்டு இந்த பம்பை யூஸ் பண்ணும் ஓகேவா. இப்போ யூஸ் பண்ணும்போது ஈச் சைட் 20 மினிட்ஸ் பம்ப் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி கரெக்டாக பம்ப் பண்ணுங்கள் ஓகேவா. அப்படி பம்ப் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பால் எஸ்டாப்ளிஷ் ஆகும்.
ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் பம்ப் பண்ணும்போது மசாஜ்லாம் பண்ண வேணாம். அடுத்த 10 மினிட்ஸ் பண்ணும்போது, அதாவது ஈச் சைட் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணும்போது நார்மல் மெக்கானிசமில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுன்னா, அரவுண்ட் யுவர் பிரஸ்ட் என்ன பண்ணும், உங்கள் உள்ளங்கை சூடாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட் பம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பால் வந்து வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மேலே நெஞ்சிலேருந்து டுவோர்ட்ஸ் நிப்பிள் வந்து பாம் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து வந்து உங்களோட ஆம் ஃபிட்லேருந்து டுவோர்ட்ஸ் நிப்பிள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் அடியில் ப்ரெஸ்ட்டை வந்து புழிஞ்சு விடணும். இது எதுக்குன்னா, அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் வந்து கலெக்ட் ஆகும், ஆடட் கேலரிஸ் வந்து பாலில் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பால் சேருட்டும் நம்ம பம்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு செஷன் ஸ்கிப் பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா இப்போது நான் 9 செஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ வந்து எவ்ரி 2.5 ஹவர்ஸ் ஒரு செஷன் வந்துடும். 2.5 ஹவர்ஸ் கூட கிடையாது, 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸில் ஒரு செஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வேலையால் அந்த செஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த செஷனுக்கு நிறையா பால் வரும். நீங்கள் உடனே என்ன நினச்சிப்பீங்க, பால் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து நிறையா பால் வருது, அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு செஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம நிறைய இந்த மோர் ஆஃப் அண்ட் பி எம்டி, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பம்ப் பண்ணி பாலை வெளில எடுக்கிறீங்களோ அப்போ தான் உடம்புக்கு தெரியும் நம்ம அதிகமாக வந்து பால் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு. நீங்கள் வந்து எடுக்கிற இடைவெளியை குறைச்சிட்டிங்க, அதாவது ரொம்ப நேரம் கழித்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து அடுத்தடுத்த நாளில் பால் வந்து ரொம்ப கம்மியாகிடும். இதை தான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் 3 மாதம் பம்ப் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு வந்து திடீர்னு பால் நின்றுடுச்சு அப்படிவாங்க. அது அப்படி கிடையாது. இப்போ பிறந்த ஒரு நாளைக்கு 9லேருந்து 11 தடவை பால் குடிக்கும்ல. இப்போ ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணுறவங்க அம்மாவுக்கு வந்து அதை வந்து பண்ண முடியாது, அதாவது ஸ்கிப் பண்ண முடியாது செஷனை. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நம்ம பம்ப் வச்சு தானே பம்ப் பண்ணுறோம், இல்லைனா வந்து நம்ம ஃபார்முலா பில் கொடுத்துட்றோம். அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தம்பி எந்திரிச்சிட்டான், நான் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுறேன். தம்பி எந்திரிச்சிட்டான், அதனால தான் சரி போய் திரும்ப தூங்க வச்சுட்டு வந்தேன் அவனை. இப்போ அடுத்து இப்போ வந்து பம்பிங்கோட பேசிக்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா வந்து எத்தனை பம்பிங் பாட்டில் இருக்கணும், ஏன் வந்து நம்மக்கிட்ட மோர் தென் 1 பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னென்னா நிறைய பேர் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி தமிழ் விலாக் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட சேனல் பேர் தான், அதில் தான் நான் இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பம்பிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்ரோச் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் வந்து யாரும் இங்கிலீஷில் சொல்லலை, ஸோ எனக்கு தெரியும் ஹவு டெஸ்பரேட் யூ வில் பி. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, கண்டிப்பாக மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோர் தென் 1 பாட்டில் வச்சுக்கணும், அட்லீஸ்ட் 3 பாட்டில், மேக்ஸிமமாக 4 பாட்டில் போதும். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் நீங்கள் மேனுவல்லே பண்ணிங்கன்னா, ஐ வில் நெவர் சஜஸ்ட் கோ ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் வித் மேனுவல் பம்ப். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி டைமே இருக்காது, தேவையில்லாமல் இந்த பக்கமும் 20 நிமிஷம் இந்த பக்கம் 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறத விட ஒரு டபுள் எலக்ட்ரிக் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாம் திரும்ப கேட்கறதுனால நான் சொல்கிறதுனால சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் பண்ண போகிறீங்க மேனுவல் பம்ப்லனா 4 பாட்டிலாவது மஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் பம்ப் பண்ணுவீங்க, இப்போ பம்ப் பண்ண பால ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதாவது என்னென்னா குழந்தை கொடுக்கணும், பம்ப் பண்ண பண்ண எடுத்து குழந்தை கொடுப்பீங்க, குழந்தை குடிப்பாங்க. இப்போது வீட்டில் வேறு யாராவது இப்போ நீங்கள் இதை பம்ப் பண்ணிட்டீங்க பாட்டிலில், இது ஃபுல் ஆகிடுச்சு, ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மூடி போட்டு குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. இப்போது வேறு யாராவது அம்மாவோ வீட்டில் வேறு யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்கலாம், அவங்க ஹஸ்பண்டோ கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இதில் இன்னொரு பாட்டில் போட்டு பம்ப் பண்ணலாம். விளையாடாதீங்க, இதுக்கு மேலே எனக்கு பால் வரப்போகுதுன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இது வந்து 4 ounce bottle, 125 ml பாட்டில், 300 ml பாட்டில் போட்டு நீங்கள் பம்ப் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்ட் ஃப்ளாஞ்சாக இருந்ததுன்னா அந்த பாட்டில் ஃபில் ஆகிடும் ஏர்லி மார்னிங் செஷனுக்கெலாம். சரியா? நான் ஹவு டு பம்ப் 1000 ml வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வேணால் நான் அந்த வீடியோவோட லிங்க்கும் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பால் ஜாஸ்தி சுரக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ட்ராப்ஸாக தான் வருதுன்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து பர் டே 9 to 11 செஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 week to 3 weeks கண்டிப்பாக வந்து பால் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா மார்னிங் செஷனுக்கே உங்களுக்கு வந்து 8 to 12 ounce பால் வரும்.
நான் சொல்கிறது 4 o'clock செஷன், சரியா? நான் சொன்ன அந்த ஃபுட் ரொட்டீன்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுட் ரொட்டீன் வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது 4 ounces தான், ஆனால் உங்களுக்கு ஒரு செஷனுக்கே 8 ounces பால் வரும், ஓகேவா? இது 4 ounces பாட்டிலாக இருந்தாலும் இதில் இந்த 4 ounces நெருங்கும் போதே நீங்கள் பம்ப் பண்ணும்போது இந்த பாட்டில் வழியும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பெரிய பாட்டில் தான் யூஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் இது எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங்காக நீங்கள் மேனுவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 4 bottles ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இப்போ இதில் வந்து 3 ounces வருதுன்னு வச்சுப்போம், யூ ஆர் ஹேவிங் ஏ நியூ பார்ன் அப்படின்னா 3 ounces பாலையும் குழந்தை வந்து ஒரு மொதல் வாரம் 2வது வாரத்தில் அப்படியே குடிச்சிட மாட்டாங்க, சரியா? அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் பால் பாக்கி இருக்கும். இருக்கிற பாலை காலையில் இப்போ நீங்கள் பம்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த பாலில் வந்து குழந்தை வந்து இப்போ இது 4 ounces நீங்கள் பம்ப் பண்ணிட்டீங்க, அந்த பாலில் நியூ பார்ன் வந்து 4 ounces குடிக்க மாட்டாங்க. மேபி 2.5 ounces குடிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம், அதுவே ஜாஸ்தி தான், அவ்வளோலாம் குடிக்க மாட்டாங்க. 2 ounces குடிச்சிருக்காங்கன்னா மீதி 2 ounces இருக்கும். அப்போது அந்த பாட்டிலில் இப்போ இந்த இதுதான் வந்து குழந்தை ஃபீட் பண்ண பாட்டில்னு வச்சுப்போம், இதில் பாக்கி பால் இருக்குல்ல, இதை ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் வச்சு குழந்தை இருக்கிற ரூம்லேயே வச்சுருக்கேன். வச்சுட்டு குழந்தை அடுத்து அழும்போது முதல்ல இந்த பாலை கொடுத்துட்டு இப்போ இதில் அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்னொரு பாட்டில் உங்களுக்கு தேவைப்படும்னு, ஓகேவா? இன்னொரு பாட்டிலை போட்டு நீங்கள் பம்ப் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? பம்ப் பண்ணால் ஏன்னா அடுத்த செஷன் பம்ப் பண்ணோம் இல்லையா, இந்த பாட்டில் நீங்கள் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போது அடுத்த பாட்டிலை போட்டு நீங்கள் பம்ப் பண்ணியிருப்பீங்க, அந்த பால் வந்து இருக்கும். இப்போ அந்த பாலை இப்போ இந்த ஃபஸ்ட்டு மிச்சம் இருந்த பாலை கொடுத்துட்டு அப்புறம் தான் இந்த ஃப்ரெஷ் மில்கை நீங்கள் திரும்ப தரணும், ஓகேவா? அதனால் அதை ஒரு பவுலில் பச்சை தண்ணியில் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி அந்த பாலை எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எடுத்த பாலை தண்ணி உள்ள வச்சு வைக்கிறதுனால கண்டிப்பாக 4 to 5 hours வந்து நீங்கள் வைக்கலாம். தண்ணி வச்சு வைக்கல, சும்மா வைக்கிறீங்கன்னா 4 hours வைக்கலாம், ஓகேவா? வச்சுட்டு வெளியிலேயே வச்சுருந்துட்டு கொடுக்கலாம், ஓகேவா? அதனால ஒன்றும் ஆகிடாது. இப்போ அதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஹில் ஸ்டேஷன்லேருந்து, இல்லை ஹில் ஸ்டேஷனில் இல்லை இப்போ மழை காலம் ஜென்ரலாகவே எப்படின்னா அந்த பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடுது, அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஊற்ற சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து ஏன் அடுத்த பால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, எதுக்கு வந்து பழைய பாலை கொடுக்குற அப்படின்னு திட்டுறாங்க, அதனால் வந்து நான் ஊற்றிட்டேன், ஓகேவா? ஃபஸ்ட் திங் புரிஞ்சுக்கோங்க, நம் எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ அவங்களோட பேரப்புள்ள தான், ஆனால் உங்களுக்கு தான் அது குழந்தை இல்லையா? இப்போ உங்கள் பால் உலகத்தில் வேற எங்கே உங்கள் குழந்தை கிடச்சிரும் இல்லையா? ஒரு ட்ராப் பாலுங்கிறது கோல்டுக்கு சமம், அதனால் தயவு செஞ்சு அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்ஸ்டாவில் என்ன அப்ரோச் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி அப்ரோச் பண்ணுறவங்களாம் எனக்கு ட்ராப்ஸாக பால் வருது அப்படின்னு கால் பண்ணிவிட்டு 3 வாரம் கழித்து எனக்கு காலையிலலாம் பால் வருது சிஸ்டர், ஆனால் வந்து அவ்வளோ பாலையும் குழந்தை குடிக்கிறதில்ல, அதனால் அவங்க ஒவ்வொரு தடையும் குடித்தது போக மீதி பாலை நான் கீழே ஊற்றிடுறேன், நைட்டு போக போக எனக்கு பால் கம்மியாயிடுது, அதனால் அந்த டைமில் நான் எக்ஸ்ட்ராவாக நானோ லாக்டோஜனோ ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்குறேன் எக்ஸ்ட்ராவுக்கு, ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த பழைய பாலை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஓகே? அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா ஈவினிங்கில் அந்த ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அப்படி கொடுக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக இந்த பாலை நீங்கள் மிச்ச பாலை தண்ணி உள்ள வச்சு வைங்க, எப்படியும் குழந்தை வந்து இந்த பாலை ஒரு அடுத்த ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே குடிச்சிருவாங்க, சரியா? அப்படி கொடுங்க, அப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பாலை எடுத்து தண்ணியில் வைக்க போகிறீங்க, அடுத்த செஷனுக்கு குழந்தை வந்து எப்போ ரெடியாக இருக்காங்களோ மூடி போட்ட பால் எடுத்து கொடுத்துருங்க, ஓகேவா? இப்படி கொடுத்தீங்கன்னா ஈவினிங் போக போக உங்களுக்கு பால் குறையுது இல்லையா, இப்போ அதுக்குள்ளே குழந்தை வந்து இந்த எல்லா பாலையும் குடிச்சிருவாங்க, நீங்கள் கீழே ஊற்ற தேவையில்லை, ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன் ஜென்ரலானா, எனக்கு வந்து நான் மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து நிறைய பால் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, ஏன்னா நான் 5th day பம்ப் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் அப்போவே எனக்கு பால் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் காலையில் ஒரு செஷன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து மினிமமாக 9 to 10 ounces வரும் ஃபஸ்ட்டு செஷனுக்கெலாம். அப்போது எக்ஸ்ட்ராவாக வந்து நான் இந்த பாட்டில் வந்து ஒரு 3 weeks தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அது 3 weeks கூட இல்லை 2 weeks தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் இதிலே பெரிய சைஸ் பாட்டில் இருக்கும் அதுதான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து இதில் இப்போ 4 ounces வரும்போதே நம்ம பம்ப் பண்ணும்போது இது வழி ஆரம்பிச்சிடும், ஸோ அதனால் என்னென்னா நான் வந்து அந்த 8 ounces பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். 8 ounces பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு சின்ன பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டு மீதி பாலை நான் ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருவேன், ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜுள்ள வச்ச பாலை உடனே எடுத்து நான் தம்பி கொடுக்க மாட்டேன்,
அடுத்த செஷனுக்கு எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் செஷனுக்கு நான் எடுக்கிற பால்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பால் எல்லாத்தையுமே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற பால் அவன் இவ்வளோதான் குடிப்பான்னு எனக்கு ஒரு அளவு தெரியும் இல்லையா. ஸோ மீதி பாலை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டுருவேன். ஸோ ஆஃப்டர் ஈவினிங் ஆஃப்டர் 2:00 நமக்கு என்ன தான் பம்ப் பண்ணாலும் இப்போ காலையில் எனக்கு 9 ounce சமயத்தில் 9 ounce வரும், 9 சமயத்தில் 10 ounce வரும். ஆனால் ஈவினிங் போக போக அது வந்து 5 ounce 4 ounce குறையும். ஸோ குறையிறப்ப எக்ஸ்ட்ராவுக்கு எனக்கு தேவைப்படுற பாலுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து இதில் ஃபில் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துருவேன். ஓகேவா, நான் அப்படி பண்ணேன். ஓகேவா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜுள்ள இருந்த பாலை எப்படி நீங்கள் எடுத்து அப்படியே சில்லுன்னு கொடுப்பீங்களா, குழந்தைக்கு சளி பிடிச்சிடாதா அப்படின்னா, நம்ம வந்து மில்க் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வரோம்ல, மில்க் ட்ரே வைக்கிறோம்ல, அதுக்கு கீழே ரேக்கில் தான் நான் வச்சுருந்தேன். நான் ஹவு டு ஸ்டோர் ப்ரெஸ் மில்க்குன்னு தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், ப்ரெஸ் பம்பிங் பிளேலிஸ்ட்னு, அதில் போயிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நான் அப்படி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ 2:00 மேலேனா நமக்கு 2-3 நாளே தெரிஞ்சிருங்க நம்மளோட குழந்தையோட ரொட்டீன் என்னென்னு. ஸோ அப்போ 2:00 மேலே அவன் குடிக்க போகிற பால நான் ஒரு மணிக்காக எடுத்து வெளில வைப்பேன், ஒரு பாட்டில் எடுத்து வெளில வைப்பேன். இப்போ நான் வெளில எடுத்து வைக்கிற பாட்டிலில் இருக்கிற பாலை அவன் அடுத்த 4 hoursக்குள்ளே, அதாவது ஒரு 4 to 5 hoursக்குள்ளே அவன் குடிக்கணும். அதுதான் கணக்கு, சரியா? ஸோ இப்போ அப்படி எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சா மேலே அப்படியே ஏடாக படிஞ்சிருக்கும், இல்லை அப்படியே திரித்திரியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கீரையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பால், அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஃபேட்டு தான், சரியா? இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் மாடு கறப்பாங்க, கறந்த பாலில் ஆடை போட்டு தயிர் போட்டு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே மேலே ஏடு படிஞ்சிருக்கும். இப்போ பேக்கெட் பாலுங்கிறதுனால நமக்கு அப்படி பெருசாக ஒன்றும் தெரியறதில்ல. இப்போ நம்ம பால் அப்படி தான் இருக்கும். அதனால் என்னென்னா, நீங்கள் இதுக்காக யோசிச்சுக்கிட்டு ஐயோ அது வீணாக பிடிச்சு நினச்சி கீழே ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக வெது வெதுன்னு, ரொம்ப வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி இருக்கிற ஒரு கிண்ணத்தில், சுட சுட தண்ணி வைக்கவே கூடாது, வெது வெதுன்னு தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அந்த பாட்டில் எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி நார்மல் இதுக்கு வரும். ஓகேவா. இல்லை எனக்கு அவசரமாக குழந்தைக்கு பால் கொடுக்கணும், வந்து நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்துன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு எவர் சில்வர் கிண்ணம் வச்சு அதில் வெது வெதுன்னு தான் அப்பயும் தண்ணி, என்ன அவசரமாக இருந்தாலும் முன்னாடி அப்படி கொடுக்க முடியாது, வெது வெதுன்னு தண்ணி வச்சு மேலே இன்னொரு எவர் சில்வர் கிண்ணமே வச்சுக்கோங்க. வச்சு அதில் அந்த பாலை ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக அதை வந்து சீக்கிரம் வந்து அந்த சில்னஸ் போய் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். பாலை வந்து சூடு பண்ணி வடிகட்டி ஆற்றி அப்படிலாம் கொடுக்கவே கூடாது, இது தாய்ப்பால், சரியா? ஸோ அதனால் அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நீங்கள் அந்த பாட்டிலே, நீங்கள் எந்த பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்களோ அந்த பாட்டிலே ஊற்றி மேலே ஒரு மூடி போட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ நேரம் வைக்கலான்னா 2 to 3 days நம்ம பால் வச்சுக்கலாம். அதாவது கீழே ஃப்ரீஸ், நான் சொல்கிறது ஃப்ரீசரில் இல்லை, மில்க் ட்ரேலாம் இருக்குல்ல, மில்க் ரேக்கு கீழே வைக்கிறதுனா நம்ம 2 to 3 days வச்சு கொடுக்கலாம் அப்படி. ஓகேவா. இப்போ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது தாராளமாக கொடுக்கலாம், 6 months வரைக்கும் நம்ம அதில் வந்து பால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் வந்து என்னோடய சீம்பால்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தை தம்பிக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வேக்சின் போட்டுட்டு வரும்போது ஒரு சீம்பால் பேக்கெட் எடுத்து வந்து அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துருவேன், அப்படி நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ நம்ம வந்து அதை பண்ணலாம். அந்த சீம்பால் டாபிக் வந்து நான் இன்னொரு நாள் தனியாக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் யூஸ் மேனுவல் பம்ப், சரியா? இப்போ வந்து நான் மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணி மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா, எங்கள் சித்தி எல்லாருமே இருந்தாங்க, எனக்கு இருந்த ஒரே வேலை நான் பம்ப் பண்ணுறது மட்டும்தான். பம்ப் பண்ணி இதில் பாலை எடுத்து கொடுத்துருவேன், அவங்க மூடி போட்டு குழந்தை கொடுத்துப்பாங்க, குழந்தை அழுதாக தூக்கி வச்சுப்பாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நான் வந்து தம்பியை தூக்கி இது பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று பண்ணுவேன், என்னென்னா ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட், அது ரொம்ப முக்கியம், அப்போ தான் மில்க் ஜென்ரேட் ஆகும். இப்போ குழந்தை வந்து சக் பண்ணால் தான் பால் வருங்கிறாங்க, பம்ப் பண்ணால் பால் வராதுன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாது, குழந்தை சக் பண்ணலாம், இல்லை நம்ம பம்ப் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகேவா. எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தை வந்து சக் பண்ணாமல், அதாவது பேசிஃபை பண்ணால் மட்டும் பார்த்தாது, குழந்தை சக் பண்ணி பாலை வெளில எடுக்கணும். ஒருவேளை சும்மா அவங்க மம்மம்மம்னு மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து நமக்கு எப்படி பால் வெளில வரும், பால் வெளில வந்தால் தானே அடுத்து உடம்புக்கு தெரியும் திரும்பவும் நம்ம நிறைய பால் ஜென்ரேட் பண்ணணும்னு, கரெக்டாக? ஸோ ஒருவேளை குழந்தை வெறுமனே பேசிஃபை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் பேசிஃபை பண்ணலாம், இல்லை வந்து ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பம்ப் போட்டு நீங்கள் பாலை வெளில எடுத்திங்கன்னா தான் நம்மளோட பயோகிளாக்குக்கு தெரியும் நம்ம வந்து பால் ஜென்ரேட் பண்ணணும்னு, அப்போ தான் நமக்கு பால் ஜென்ரேட் ஆகும்.
ஓகேவா? இப்போ நீங்கள் பம்ப் பண்ணாலும் நீங்கள் ப்ரெஸ் ஃபீடிங் மாம் தான், அதனால் கட்டாயம் 9-11 தடவை பம்ப் பண்ணும். இது எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது 11 தடவை பண்ணணுமா இல்லை 9 தடவை பண்ணுமா, இது எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா, குழந்தை இப்போ நியூ பார்ன் இருக்காங்க, உங்ககிட்ட அவங்க டைரெக்டாக குடிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ நாளைக்கு உங்கள்கிட்ட அந்த மாதிரி டைரெக்டாக குடிப்பாங்க? ஏதாவது ஒன்று உங்களுக்கு தோணும்ல, குழந்தை அழுதா தூக்கி கொடுத்தானே ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லை. இப்போ ப்ரெஸ் ஃபீடிங் மாம்க்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை இல்லை. ஆனால் நீங்கள் மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1 வாரம் பண்ணணும், 2 வாரம் பண்ணணும், 3 வாரம் பண்ணணும்னாலே ஐயோ என்னால் பண்ண முடியாதுங்கிறீங்க, அது எப்படி? ஆனால் என்னோடய பால் மட்டும் குழந்தைக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? ஏதாவது ஒன்றை நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம கண்டிப்பாக 9-11 செஷன்ஸ் பண்ணணும். மில்க் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து 9 செஷன்ஸ் பண்ணலாம், ஓகேவா? கண்டிப்பாக ஆனால் 9 செஷனுக்கு கீழே குறைக்காதீங்க, சின்ஸ் யூ ஆர் யூஸிங் மேனுவல், ஓகேவா? ஒருவேளை டபுள் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம வந்து நம்மளும் 9-10 செஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். எப்போ வந்து குழந்தைக்கு நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்பையிலேருந்து நம்மளோட செஷனை 7-8-6 பேஸ்ட் ஆன் யுவர் நீட் நம்ம வந்து குறைச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ டில் யூ ஸ்டார்ட் ஃபீடிங் இல்லை ஸ்டில் யூ ஹாவ் ஃப்ரீஸர் ஸ்டோரேஜ். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஃப்ரீஸர் ஸ்டாஷிங் பண்ணுற வரைக்குமே யூ ஹாவ் டு பம்ப். நான் அகெயின் சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங்க்கு மேனுவல் இஸ் நாட் அட் ஆல் சூட்டபிள், ஓகேவா? இதில் தேவையில்லாமல் அவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ எக்ஸ்க்ளூசிவ் மாம், கெட் அ டபுள் எலக்ட்ரிக் பம்ப். இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை, நான் இதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் இட். ஒருவேளை நீங்கள் அப்ராட்லேருந்துலாம் யாராவது பார்க்குறீங்கன்னா, யுவர் இன்சூரன்ஸ் வில் கவர் யுவர் ப்ரெஸ் பம்ப், ஓகேவா? யூ கேன் சூஸ் மெடலா, லைம்ரிக், ஸ்பெக்ட்ரா, விச் எவர் யூ வாண்ட், ஓகே? ஒன்லி திங்கர்ஸ் அதில் வந்து இந்த டைம் கரெக்டாக போட்டிருக்கானா, டைம் டிஸ்பிளே வருதா, எக்ஸ்ப்ரெஷன் மோட் இருக்கா, லெட் டவுன் மோட் இருக்கா அப்படின்னு பார்த்து, அதாவது வேரிய செக்ஷன் மோட்ஸ் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். இப்போ பாய், சீ யூ சூன். Thank you.